மதுரை நாடாளுமன்ற தேர்தலினுடைய அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனிடம் பேசுவோம். சார், உங்களுக்கு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% வெற்றி பெறுவோம் சார். நாங்கள் இங்கே பொது செயலாளர் எடுத்திருக்கக்கூடிய முழக்கம், ஒற்றை இருந்தால் ஓங்கி அடிப்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். அந்த வகையில் இன்னைக்கு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகளோட நாங்கள் இப்போ இந்த கடந்த ஒரு வாரமாக இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் எங்களுக்கு பார்க்கல வெளியே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சார், மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறது. எங்களுக்கு அவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது அரசியலாக பார்க்கையில். வேட்பாளரை பார்க்கும்போது சொல்கிறாங்க, கடந்த முறை வேட்பாளர் அவர் ஏதோ ஒரு கல்வியாளர் நினச்சோம், அவர் வந்து ஆனால் சும்மா சினிமா கதை கதை எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, எங்களை வந்து யாரையும் சந்திக்கலை முத, எங்களோட அடிப்படை தேவைகள் பிரச்சனைகளுக்கு அவர் அணுகவே முடியாத இடத்துல அவர் இருந்தார். உங்களை நாங்கள் டாக்டராக நாங்கள் மதுரையில் கடந்த ஒரு 15-20 வருஷமாக பார்க்குறோம், நினச்ச நேரம் மருத்துவமனைக்கு வரோம், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதில் எங்களுக்கு மருத்துவத்தில் உதவிகள் செய்கிறீங்க, அதை தாண்டி சமுதாய பணிகள் நிறைய நீங்கள் செய்கிறீங்க. திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவை நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் தண்ணி லாரி வச்சு அந்த பகுதிக்கு தண்ணி சப்ளை பண்ணது, அன்றாட நீங்கள் வந்து தொகுதிக்குள்ளே வந்து மக்களோட மக்களாக இருந்தது எல்லாமே நாங்கள் நினச்சி பார்க்கல. எங்களுக்கு நீங்கள் ஒரு பெட்டர் சாய்ஸாக தெரிகிறீங்க அப்படின்றாங்க. அதனால் இது ரெண்டுமே வந்து எங்கள் கட்சியுடைய சாதனைகள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தது, புரட்சி தமிழில் செய்த சாதனைகள். நாலாம் டாக்டராக இப்போ பார்க்கையில் அந்த 7.5% மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடுன்றதை வந்து உண்மையிலே பெரிய மருத்துவ புரட்சியாக பார்க்குறேன். ஏன்னா கவர்னரோட இதை தாண்டி சிஎம்முக்குன்னு உள்ள ஒரு பவர் அதில் யூஸ் பண்ணி இதை ஒரு இதாக சட்டமாக கொண்டு வந்தது வந்து இந்த நீட் தேர்வை வந்து ஒரு ராஜதந்திரமாக எதிர்கொண்டதாக தான் நல்லா பார்க்குறேன் நான். இப்போ நான் இன்றைக்கி டாக்டராக இருக்கிறேன்னா புரட்சி தலைவர் கொண்டு வந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஆனால் எங்கள் காலம் எப்படின்னா 12th மார்க் எடுப்பாங்க, பயாலஜி மார்க், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் எடுப்பாங்க, என்ட்ரன்ஸ் 50 மார்க் வைப்பாங்க, அந்த மாதிரி இருந்து அது வந்து லாஜிக் நம்ம ஏற்றுக்கறலாம். நீட் அப்படின்றது பார்க்கல, ஒரு ஐசிசி சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஸ்டேட்டு இது மெட்ரிக் சிலபஸ் இருக்குது, இப்படி பல்வேறு சிலபஸ் இருக்கையில் அதுக்கு ஒரு காமன் எக்ஸாமை கொண்டு வரக்கூடாதுன்ற அடிப்படை இது. அது அந்த வகையில் பார்க்கும் பொழுது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறார். இன்னும் நியூயார்க் டைம்ஸ் அந்த மாதிரி வெளிநாட்டு பத்திரிகைகள் கூட புகழ்கிற அளவுக்கு புரட்சியில் அம்மா அவர்கள் செய்த சில சாதனைகள்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த லேப்டாப்பு, இன்னும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு அந்த ஆடு மாடு கோழிகள்லாம் கொடுத்து அந்த நேரம் அதெல்லாம் நிறையா வந்து அதை ஒரு இதாக கூட பேசினாங்க. பட் அது வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊன்றுகோலாக அதெல்லாம் இருந்ததுன்றலாம் ஒரு உண்மை. ஐயா பண்ணியிருந்ததில் கூட எடப்பாடியார் பண்ணதில் குடிமராமத்து திட்டம் வந்து வெளிநாட்டினரே பேசக்கூடிய அளவில் ஒரு முன்னோடியான திட்டமாக அதெல்லாம் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது எங்கள் செயலுக்கு ரொம்ப ++ இல்லை ++ கூட எடுத்துக்கறலாம். அதனால் உறுதியாக வெற்றி பெறுகிறோம் அதிமுக அந்த தடவை. உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சிட்டிங் எம்பி திரு சு வெங்கடேசன் சாதாரணமாக ஏதோ கதை எழுதிட்டு இருப்பாரு அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னு சொல்றீங்க, அப்போ அவரை அவர் உங்களுக்கு சவாலா தெரிதாரா? கதை எழுதிக்கிட்டு இருக்காரு நினைச்சாங்க, இப்ப உண்மை கதை விடுறாரு அப்படின்னு இப்ப பேசுறாங்க. அதனால எனக்கு பார்க்க சவாலா தெரியல. ஃபீல்டில் பார்க்கும் பொழுது அவர் எங்கு சென்றாலும் மக்கள் வந்து மக்களோட எதிர்ப்பு குரலை பதிவு பண்றாங்க. இப்ப ஏன் வர்றீங்க தெரியறேன்னு, ஏன்னா அவர் வந்து கடந்த ஒரு 3 மாதமாகத்தான் அவர் இறங்கி பணி செய்கிறாரு. திமுகவினரே அவர் வேண்டாம்னு சொல்லி தலைமையில் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணி அதையும் தாண்டி கூட்டணி கட்டாயத்திற்காக 2 தொகுதி தரணுமேன்றதில் ஒரு இதில் அவர் வாங்கி வந்திருக்கிறாரு. அதனால் கூட்டணி கிடைச்சி இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் தோழர்களே அவரை நேசிக்கலாம், ஏன்னா அவர் பொறுப்பில் இருந்த இந்த 5 வருடமும் அவங்களுக்கான விஷயங்களோடு அவர் செய்யலைன்றாங்க. ரொம்ப பேசிக்காக மக்களுக்குள்ள ஒரு அடிப்படை தேவையாக இருக்கும். ட்ரெயினுக்கான ஈக்யூ ரிலீஸ் பண்ணுறது கூட எல்லா எம்பியும் அதெல்லாம் முதவே எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க, அதற்கான ஒரு சின்ன இதுக்குள்ளே பண்ணலை. நேற்று கூட நாங்கள் வாக்கு கேட்கும் பொழுது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொன்னார், எங்கள் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸே இல்லைப்போ, பஸ் ஆட்டோ ஸ்டாண்டாக மாறி போச்சு, இங்கே இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் வந்து கிழக்கு தொகுதிக்கு அந்த எம்எல்ஏ கொண்டு போயிட்டார். எங்கள் எம்எல்ஏ வடக்கு தொகுதி எம்எல்ஏ போய் கேட்டோம்னா என் தொகுதிக்குள்ளே அது வருதான்னு கேட்குறாரு. இப்போ இவர் பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் ஏதோ ஒரு ஒரு என்ன கல்வியாளர் அவர் ஈஸியாக அணுகலாம்னு நினச்சி போனோம்னா அவரை பார்க்கவே முடியல, பார்த்தாலும் அவர் அதை எது செய்கிற மாதிரி தெரியல, எனக்கு இது தெரியாதுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் 5 ஆண்டுகள் 150 வெற்றிகள் அப்படின்னு சாதனை நூலெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க, நிறைய தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துருக்கோம், மதுரையினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்துருக்கோம்ன்ற தகவலை சொல்றாங்க. நீங்க ஒண்ணுமே செய்யலன்னு எப்படி இப்படி பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியுமா? ஒரு எழுத்தாளர்னால யூஸ்வலி புத்தகத்துக்கு காப்பி ரைட் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து அரசு திட்டங்களுக்கான காப்பி ரைட் இவர் எடுத்துக்க பாக்குறாரு. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரோடு போட்டிருந்தா அதை 40 கோடி பட்ஜெட்ல போட்டிருப்பாங்க, நான் தான் போட்டேன்னு அதில் அவர் சாதனைகள் எழுதுறாரு. எய்ம்ஸுக்கு அவங்க
கூட்டணி கட்சியோட சிட்டிங் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, உதயநிதி அவர்கள் ஒரு செங்கல் எடுத்து எங்கேயா எய்ம்ஸ்ன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 3 வருஷமா கைவழிக்காம ஒரு செங்கல் கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன செய்யறாரு, எய்ம்ஸுக்கு இருக்க பிரச்சனைலாம் முடிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் தான் அதுக்கான முயற்சி பண்ணேன் அப்படின்னு இவர சக்சஸா சொல்றாரு. எய்ம்ஸுக்கான ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ராம்நாளில் சேர்க்க ஆரம்பிச்சோம்ன்றாரு. இன்னைக்கு வந்து மருத்துவ கல்விக்கு நீட் வந்து ஒரு அடிப்படை தேவை, தகுதி பார்த்து பண்ணணும்ன்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு தேர்வு. ராம்நாட்டில் ஒரு மாடியில் ஒரு ஃப்ளோரில் மட்டும் வச்சு அதை மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இவர் வந்து எய்ம்ஸுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்க மாதிரி அவர் ஒரு சாதனையை கொஞ்சம் கொண்டு வந்து இவர் காமிக்கிறார். அப்போ வடிவேல் காமலில் வர மாதிரி வாண்டடா வண்டியில் ஏறுவோம் அப்படின்னு நம்மள அந்த மாதிரி என்ன கீழடி பார்த்தீங்கன்னா, கீழடி புகழ யாருக்கு போய் சேரணும் கிரெடிட்னா, பாலசுப்ரமணியன் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர், கீழடி ஸ்கூலில் டீச்சராக ஹெச்எம்மா இருக்கிறாரு. 1974 இவர் தான் போய் தொழில் துறையோட கதவை தட்டுறாரு. எங்கள் ஊரில் கிணறு தோண்டும் போது வித்தியாசமான செங்கல் வருதுங்க, சங்ககால பொருள் கிடைக்குதுங்க, ஏதோ ஒரு நாகரீகம் இருந்திருக்கு அப்படின்னு போகிறாரு. அதுவும் 2015 எடப்பாடியார் ஆட்சி, அதிமுக அரசு அந்த நேரத்தில் தான் வந்து அதுக்கான நிதி ஒதுக்கி 22 ஏக்கர் இடம்லாம் இது பண்ணி பூர்வாங்க பணிகள் முதல்கட்ட அகழ்வாராய்ச்சி அப்போ தான் தொடங்குறோம். இப்போ அவர் எல்லாத்தையுமே வந்து அவர் என்ன செய்கிறாரு, இவர் செஞ்ச சாதனையாக இவர் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறாரு. மாணவர்களுக்கு கல்வி கடன் வாங்கி கொடுத்தேன்றார். நேஷனலைஸ் பேங்க்ல எந்த ஸ்டூடெண்ட் போனாலும் செய்ய போறோம், இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ப்ராசஸ், இது நடக்க போகுது யாருனாலும். அப்ப இவங்க கம்யூனிஸ்ட் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க, மாணவரோட கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. இந்திய அளவில் மாணவர்களோட கல்வி கடன் 16,000 கோடி, ஆனா அதை எதுவும் செய்யறதுக்கு இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் வேலை செஞ்சாங்கன்னு வச்சா கூட கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயிச்சார் பாருங்க, கோவையில் அவரும் நிறைய பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில், இவர் குரல் கொடுத்தது கம்மி. அட்டண்டன்ஸ் எடுத்து பார்க்குறோம், 364 செஷன் இது நடந்திருக்குது, அது சிட்டிங்ஸ் அங்கே இருக்கு, 88 சிட்டிங் இவர் போகவே இல்லை நாடாளுமன்றத்துக்கு, ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார். அப்போ வந்து மக்களை வந்து இவர் வந்து ஏமாற்றுகிறார். இவர் விளம்பர யுக்தியாக இவர் ஒரு PR டீம் வச்சு இவர் நிறைய எல்லாத்தையும் செஞ்சதாக போடக்கூடிய எல்லாமே அந்த 150 சாதனைகளும் நிச்சயம் வந்து இவரனால நடக்கலை, அதுவாக நடந்ததை இவர் நடத்தினதை சொல்கிறாரு. இவர் இன்னும் செய்யாதது மோடிக்கு இன்னும் ஒரு லவ் லெட்டர் மட்டும் தான் நான் எழுதலை, மற்ற எல்லாமே செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சார், உங்களுக்கான இன்னொரு போட்டியாக பாஜக களத்தில் நிற்குது. இதுக்கு முன்னால் நீங்கள் பாஜகவினுடைய மாவட்ட பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அங்கே போட்டியிடக்கூடிய திரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் எப்படி போட்டியாக இருக்காரா, இல்லை பாஜகவினுடைய ஒர்க் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், இன்னும் க்ளோஸாக தெரியும். இப்போ நீங்கள் எப்படி அவங்களை எதிர்கொள்ள போகிறீங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி பண்ணுறீங்க? இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் வாய் விட்டு சிரிச்சா தப்பாக நினச்சிக்கிற மாட்டீங்கல்ல, இல்லை தள்ளி போய் கூட சிரிச்சுட்டு வந்துடலாம். அவங்க போட்டியிலே இல்லை. இப்போ நம்ம சினிமா பாட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோ ஹீரோயின்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு காமெடி பீஸ் உள்ள நுழைஞ்சு டான்ஸ் ஆடிட்டு அப்படி கிராஸ் பண்ணி போயிடும் பாருங்களேன், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆமாம், அவர் முதல் பேராசிரியரான்றது எனக்கு சந்தேகம். அவர் உண்மையில் அவர் வந்து அவர் வந்து BSNL ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர். அவர் இதை வச்சு அவர் ப்ரொஃபஸருன்றதுக்கு நம்ம நிறைய ஏகப்பட்ட நாம்ஸ் இருக்குது. அவர் ப்ரொஃபஸரான்றது என்னோடய அடிப்படை சந்தேகம், பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் நிறைய பேசுவார், வாயில் வடை சுடுவார் அவர், ஏன்னா அவங்களுடைய மோடி ஐயா மாதிரி அவர் அதை செய்கிறாரு. ஆமாம், வேற எனக்கு தெரிஞ்சு அவங்க போட்டி கிடையாது. சார், இப்போது ஒருவேளை நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் என்ன மதுரைக்கு தி முக்கியமாக சொல்லக்கூடிய வகையில் திட்டங்கள்னு என்ன கொண்டு வருவீங்க? எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய குழு கொடுத்துருக்கக்கூடிய 133 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறோம் நாங்கள். அந்த வாக்குறுதிகளை 26 வாக்குறுதிகள் மதுரை சார்ந்தது, அதனால அது அனைத்து தரப்பினருக்கும் அது ஏற்ற மாதிரி அதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. மருத்துவத்துறையாக இருக்கலாம், விவசாய பெருமக்கள், பெண்கள், மாணவர்கள் கல்வி கடன் ரத்து நாங்கள் இதில் சொல்கிறோம். ஏன்னா வெங்கடேசன் அவர்கள் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னதை அவங்க செய்யலை. இது மாதிரி பல்வேறு இது தான் செய்யணும். அதை தாண்டி நான் பிரச்சாரம் போகையில் மக்கள் எதிர்பார்க்கறது பேசிக்கு தான். ஒரு MP ஆன உடனே நான் டெல்லிக்கு போய் வந்த போகிறேன், வானத்தை வில்லா வளர்ச்சிறவேன்னு சொல்கிறத அவங்க எதிர்பார்க்கலை. எங்களோட அடிப்படை தேவைக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்றதான் கேட்குறாங்க. அப்போ நான் MP ஆனால் கூட ஒரு கவுன்சிலர் ரேஞ்சுக்கு நான் இறங்கி நான் வேலை பார்த்து நான் செய்வேன். நான் இப்போ 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒவ்வொன்றிலையும் ஆஃபீஸ் அமைச்சு அங்கே நான் பணியாளர்கள் நியமித்து ஒரு இலவச இசேவை மையம், இப்போ மக்களுக்கான பேசிக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய வழிமுறைகள், நான் மருத்துவராக ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ண முடியும், இலவசமான அமரர் ஊர்தி பண்ண முடியும். இதை தாண்டி இப்போ கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா சாக்கடை ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறது ஒரே ஒரு லாரி தான் இருக்குது மதுரை கார்பரேஷனில். மதுரை கார்பரேஷனோட நிலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம், அதுக்குள்ளே கோஷ்டி பூசல் ஒரு வேலையும் நடக்கலை, அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நான் அதற்கான வாகனங்களை வாங்கி மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அழைப்புக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா ஏற்கனவே எனக்கு இந்த தண்ணி லாரி அனுப்பின ஒரு அனுபவம் இருக்கிறதுனால இதை என்னால் ஈஸியாக செய்ய முடியும். இந்த பேசிக் இதை செஞ்சாலே மக்கள் திருப்தி ஆயிடுவாங்க. அதை தாண்டி
மக்களுக்காக தேசிய அளவில் நம்ம என்ன பார்லிமெண்ட்ல என்ன குரல் கொடுக்கணுமோ தமிழக மக்களோட உரிமைக்காக நிச்சயமாக நான் செய்வேன். சார், உங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொதுவான விமர்சனம்ங்கிறது உங்களுடைய நீங்கள் எந்த கட்சியிலும் ஸ்திரத்தன்மையோட தொடர முடியாத ஒன்றை வந்து மக்கள் பொதுமக்கள்கிட்ட விமர்சனமாக இருக்குது. அது இப்போ நீங்கள் வாக்கு கேட்டு போறப்போ அது எதிரொலிக்குதா, அல்லது உங்கள் உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு தொண்டர்கள் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன்? இல்லை, கட்சியில் வந்து இப்போ மாவட்ட செயலாளர் பரிந்துரை எல்லாரும் கேட்டுதான் என்னையவே வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அதனால் கட்சியில் எதுவும் இல்லை, எல்லாரும் ரொம்ப விரும்பி டாக்டர் தான் வேணும்னு கேட்டு வாங்கின ஒரு வேட்பாளர் நான். பொதுமக்கள்கிட்ட இப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போ எல்லாம் இந்த டிவி இந்த மீடியாக்கள் இருக்கிறதுனால எதிர்கட்சிகள் வந்து அவங்க இதுக்கான ஒரு யுக்தியை பயன்படுத்த பார்க்குறாங்க. இது மக்கள்கிட்ட இடுபடாது. நான் கட்சியில் மாறி இருந்தேன்னா எங்கேயாச்சும் போய் டாக்டர் சரவணே வந்து இந்த கட்சியில் போய் சம்பாதிக்கிறதுக்காக போனாருன்னு சொன்னால் மக்கள் யாரும் நம்புவாங்களா? அவர் டாக்டர் கை காசை போட்டு செலவழி பாருங்க, அப்படி தான் மக்கள்கிட்ட இருக்குது. மக்களுக்கான சேவை, எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், என்னோடது என்னோடய சுயமரியாதை, எந்த இடத்துல என்னை வந்து கொஞ்சம் சரியாக நடத்தலையோ என்னால் அங்கே தொடர முடியாமல் போயிடுச்சு. அதுதான் இதில் விஷயமே தானே தவிர வேற ஒன்றும் பெரிய இதில் நான் லாபம் அடைகிற நோக்கோட நான் என்னோட அரசியல் பயணம் கிடையாது. பேசிக்காக ஒரு டாக்டர் ஒரு சேவை பண்ணணும், அது மட்டும்தான் இது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தால் கூட இப்போ மதிமுகலாம் வந்துட்டேன்னு சொன்னேன், இன்னைக்கு மதிமுகல இருந்த ஒரு எம்பியோட நிலையை பார்த்தீங்களே, மருந்து சாப்பிட்டு தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. அப்போ நான் அதெல்லாம் தப்பிச்சிட்டேன் தான் நான் நினச்சிக்கிறோம். நான் இதுக்கு யார் வருத்தப்படக்கூடாது, இல்லை மக்கள் இதை யாருமே இதை நினைக்கல. நம்ம டாக்டர் நம்மளுக்காக செய்வார். ஆமாம், அவரை சில கட்சிகள் வந்து பயன்படுத்திட்டு அவர் செலவழிக்க வைக்கிறாங்க, பயன்படுத்திட்டு அவர் கழட்டி விட்டுறாங்க உள்ளே இருக்க இன்டர்னல் பாலிடிக்ஸில். அதனால் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு அரசியல் இவரால் பண்ண முடியலை, அவர் வெளியே வந்துடுறாரு. இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் ஜனரஞ்சகமான சாமானிய மக்களெலாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய இயக்கத்தில் அதிமுகன்ற இயக்கத்தில் பயணிக்கிறாரு. கடந்த அந்த ஒரு ஒன்றரை வருடமாக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் இந்த தடவை ஏடிஎம்கே எடப்பாடியே 40 தொகுதியிலும் சரியான கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாரு. ஏன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கு முன்னாடி ஏடிஎம்கே அது என்ன செய்யும் அப்படின்னு எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு இதை வந்து ஊடகங்கள் ஒரு பிம்பத்தை கொண்டு வந்தாங்க. அப்படியே பிரச்சாரம் வந்தோன்னு இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஈக்குவல்ன்றாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா ஏடிஎம்கே இன்னும் இப்போ லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டாக வந்து தேர்தல் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதிமுக கூட்டணி எடப்பாடி தலைமையில் தமிழகத்தில் 40 ஜெயிக்கும். மதுரையில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன். சார், இப்போது அண்மையில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது பைனாக்குலரில் பார்க்கும்போது அதோட மூடியை கலட்டாமல் பேசிட்டீங்க, அதை பார்த்துட்டு உதயநிதியை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அது பயங்கர வைரலாலாம் போயிட்டு சோசியல் மீடியாவில். அதை நீங்கள் கவனிச்சிங்களா? ஏன் அப்படி என்ன நடந்துச்சாங்க? இப்போ உதயநிதி சார் வந்து சனாதானம் சொல்லி ஒன்று கிளப்பினார்ல, அவர் தெரியும்ல சனாதானத்தை இது பண்ணுவேன்னு சொன்னால் அது வந்து சர்ச்சையாகும்னு தெரியும்ல. இப்போ ஏன் பண்ணுறார் அவர்? ஒரு அது ஒரு விளம்பர யுக்தி தானே, அது மாதிரி இதை எடுத்துக்கிற வேண்டியதான். இப்போ நான் அதை மட்டும் இந்த கேப்பை கலட்டாமல் இருந்திருந்தேன் அன்னைக்கு ஒரு நாளோட நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க டிவியில். நான் கலட்டாமல் நான் செஞ்ச விஷயத்தினால எல்லா மீடியாலையும் ட்ரோல் ஆனாலும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், இல்லை இவர் டெலஸ்கோப்பில் இவர் பைனாகுலரை பார்த்தால நேராக பார்த்தாலே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, எங்கேயுமே எங்கேயா வெங்கடேசனே காணாமையா அப்படின்றத மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்கள் நினச்ச பாயிண்ட்டை இதில் நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம். இல்லை, பைனாகுலர் மூடியை கலட்டாமல் பார்த்ததும் ஒரு வகையில் பிரச்சார யுக்தி தானே அது. இப்படி வெங்கடேசன் வந்து அவர் ஒரு பிஆர் டீம் வச்சு ஒர்க் பண்ணுறாரு, அது மாதிரி எங்களுக்கும் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் நாங்கள் வச்சுருப்போம்ல, அப்போ மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும்ல. இந்த காமன் பாயிண்ட்ல மக்கள் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. பைனாகுலர் ஒரு பிடிச்சி பார்த்தாருன்னு இப்போ என்ன போயிடுச்சு. ஆமாம், உண்மையில் வெங்கடேசன் நம்மக்கிட்ட வரலை, வெங்கடேசன் திட்டங்கள் கிடையாது, திமுகவும் வெங்கடேசனும் அதிமுகவோட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்றது மக்கள்கிட்ட தெல்ல தெளிவாக நாங்கள் நினச்ச பாயிண்ட்டு போய் பசுமரத்தில் அரைஞ்சு ஆணின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு சக்ஸஸ் அது. இன்னும் வேற என்ன அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க மக்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி? கரெக்டாக இன்னும் 15 நாள் இருக்குல்ல, பாருங்களேன் இன்னோவேட்டிவாக நாங்கள் என்ன நிறைய விஷயங்கள் செய்ய இருக்கிறோம். ஆமாம், இப்போதைக்கு கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டோம், இது காத்திருங்கள் அவ்வளோதான். சரி, இப்போ மதுரையில் உங்களுக்குன்னு என்னென்ன வாக்குகள், யாரெல்லாம் உங்களுக்குன்னு வாக்களிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்களோ அவங்க எனக்கு வாக்களிப்பாங்க. அதிமுக வந்து எனக்கு வாக்களிப்பாங்க. இன்னும் மருத்துவர்கள் எனக்கு வாக்களிப்பாங்க. டாக்டர்ஸ் ஓட் ஃபார் டாக்டர் என்ன நிச்சயம் வாக்களிப்பாங்க. இன்னும் நல்லா படித்த மக்கள், இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்ச மக்கள் என்ன செய்வாங்க, டாக்டரா ரைட்டரான்னு பார்த்தோம்னா ரைட்டர் சரியில்லைங்க பூரா கதை விட்டுருக்காரு, டாக்டருக்கு இந்த மாதிரி போடுவோம் சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. திமுகவை பிடிக்காதவங்க இந்த அதோட 33 மாத ஆட்சியில் அவங்க பட்ட வேதனை நிச்சயம் அவங்க எனக்கு வாக்களிப்பாங்க. வெங்கடேசன் சார் கடந்த எம்பி வந்து நம்மளை வந்து பார்க்கலை செய்யலை, சும்மா தான் அவர் புரூடா விட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வாக்களிப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வாக்கு அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்துக்கு தான் வரும். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம்.
சார், உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாஜக கேண்டிடேட்டு பேராசிரியரான ஒரு டவுட் எனக்கு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்போ பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் கண்டஸ்ட் பண்றாரு, அவரு எப்படி இருக்கும் அவருக்கான வாய்ப்பு? இல்ல, அவர் வந்து நிறைய நேரம் தப்பிக்குத்தானே பார்த்தாரு, அது எப்படியோ ஒரு வகையில சுத்தி வளைச்சு அது அந்த இயற்கை ஒண்ணு செய்யும்ல அந்த மாதிரி கொண்டு வந்துருச்சு. அவங்க கட்சியில பாருங்களேன், மினிஸ்டரா இருக்கவரு வந்து ஒரு தொகுதியில போட்டி போடுறாரு, கவர்னரா இருக்கவங்க அதை விட்டுட்டு வந்து ஒரு தொகுதியில போட்டி போடுறாங்க, எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவரா உள்ள இருக்கக்கூடிய அவங்க கட்சியை சேர்ந்தவரும் இன்னைக்கு ஒரு தொகுதியில போட்டி போடுறாரு. ஆள் இல்ல சார், அது ஆள் இல்லாத டீ கடை, அதனால அது ஏதோ ஒரு அவங்க பண்றாங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் இல்ல. இல்ல, பேராசிரியர் வந்து பேராசிரியர் டவுட் இருந்த மாதிரி அவர் மேல எதுவும் டவுட் இருக்கு ஐபிஎஸ் தானா அப்படின்னு? இல்ல இல்ல, அவர் போலீஸ் ஆபீசர் தானே, அவர் உண்மையில அவர் இப்பயும் போலீஸ் ஆபீசராகவே நடந்துக்கிறாரு அப்படின்றத என்னோட விஷயம். அரசியல்வாதி அவர் வரல அண்ணே அப்படின்றதான்.